பிக்பாஸ் 3 வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்களை வச்சு அப்பப்போ சர்ச்சை செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க மீரா மிதுன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முகேனும் நானும் இருந்த வீடியோவை போடுங்க அப்படின்னு பேசின ஆடியோ லீக் ஆகி பயங்கர வைரல் ஆச்சு. மேலும் மீரா சிகரெட் புகைக்கிற மது அருந்துற வீடியோவும் இவங்களை பயங்கர சர்ச்சைக்கு உள்ளாக்குச்சுன்னு சொல்லலாம். மேலும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எம்எல்ஏ எல்லா பசங்களும் விருப்பப்பட்டாங்க, என்னோட ஸ்டேட்டஸையும் புகழையும் பார்த்து என் பின்னாடியே வந்தாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க. Whoever wants to derail me or throw negative things and attack me or mock me, make fun of me, because உங்க எல்லாருக்கும் என்ன பத்தி பேசினா ஃபேமுங்கிறது உங்க யாருக்குமே கிடையாது. The most famable person is me. And அந்த நாலு பாய்ஸ் கிண்டல் பண்ணாங்கல்ல என்ன பத்தி, அந்த நாலு பாய்ஸ்க்கு தெரியும் என் ஃபேம் என்ன, என்னோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட லிங்க் என்ன, என்னோட காண்டாக்ட் என்ன, என்னோட ஆஃபீஸ் என்ன. அதனாலதான் அந்த நாலு பேருமே அடிச்சுக்கிட்டாங்க எனக்காக. சோ வாட் எல்ஸ், தட்ஸ் ஆல். அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஜஸ்ட் டு கிவ் அ ரெஸ்பான்ஸ் தட் எவ்ரிபடி டாக்ஸ் அபவுட் மீ அண்ட் கெட் ஃபேம். அண்ட் இப்போ மறுபடியும் ரீசெண்டா வந்து ஒரு 2-3 days வந்து சோசியல் மீடியால வந்து நிறைய பேர், இப்ப இந்த சோசியல் மீடியால நான் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்றது, நான் வீட் அடிக்கிறேன்னு சொல்றது, என்ன வந்து கருப்புன்னு சொல்றது, இதுன்னு சொல்றது, அது இது எல்லாமே எந்த கூட்டம் பண்ணுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கீப் டூயிங் இட். இந்த ஒரு கூட்டம் வந்து ஆள் வச்சு பண்ற கூட்டம். ஐ நோ த ஃபேம் ஐ ஹாவ் இன் தமிழ்நாடு. இப்ப நான் டெய்லி ஒரு ஒரு வீடியோ கொடுத்து அடிச்சுட்டே இருப்பேன் யார் என்ன பண்ணாலும். இனிமேட்டு ஐ டோன்ட் வாண்ட் இந்த கூட்டம் மத்தவங்களையும் வந்து ஸ்பாயில் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றதை நான் விரும்பவே மாட்டேன். அண்ட் என்னோட ரியல் ஃபேம் என்ன, நான் யாரு என்ன எல்லாமே ஒரு ஒரு நாள் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். என்ன க்வெஸ்சன் பண்றீங்க, எனக்கு என்ன ஃபேம் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஹீரோ ஹீரோயினை விட I have the most national and international fame. I can give it in writing anywhere. அவங்கள அந்த தமிழ்நாட்டு தாண்டா வேற யாருக்குமே தெரியாது. அண்ட் அவங்களோட ஃபேம் என்ன, மேக்ஸிமம் படம் நடிக்கிறாங்க அவ்வளவுதான். Do they have something really national or international fame? I am very popular in national level. Okay? அது எல்லா வித் உங்களுக்கு என்ன ப்ரூஃப் தானே வேணும், தமிழ்நாட்டு மக்கள் வந்து ப்ரூஃப் தானே பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. என்னோட பெருமையை நானே பீத்து கூடாதுன்னு நினைச்சேன். இந்த 6 வருஷம் நான் என்ன பண்ணேன், என்ன மாதிரி இந்த 6 வருஷம் நான் பாசிட்டிவ் பப்ளிசிட்டியில இருந்திருக்கேன். அதுக்காகவே இந்த வருஷம் ஃபுல்லா என் நேம் டேமேஜ் பண்ணிருக்காங்க. முக்கியமா என்ன, இந்த கேஸ் பண மோசடி அது இது நிறைய பண்ணிருக்கீங்க, எல்லாத்துக்கும் அடி கொடுத்துட்டே இருப்பேன். இப்ப ஐம் கோனா டாக் ஃபார் எவ்ரிதிங். எவ்ரி வீக் வந்து எல்லாருமே வந்து என்ன நாமினேட் பண்ணிருப்பாங்க, பாய்ஸும் சேர்த்து கேர்ள்ஸும் சேர்த்து எல்லாருமே நாமினேட் பண்ணிருப்பாங்க என்ன. அண்ட் வெளியில வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கேன், நான் வந்து ஆள் வச்சு ஃபேன் செட் பண்றேன், சோசியல் மீடியா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயம். நீங்க எல்லாருமே சோசியல் மீடியா போய் பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமும் ட்விட்டரும் தான் காலியா இருந்திருக்கும். அந்த நான் ஒரு மாசமோ ஒரு மாசம் அந்த பிபி ஹவுஸ்ல இருந்த டைம்ல மற்ற எல்லாரோட ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஹை லெவல் ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருந்தது. என் சைட்ல இருந்துதான் ஒரு ப்ரொமோஷனும் எந்த இடத்துலயுமே போல, அதுக்கான ப்ரூஃப் நீங்க போய் பார்த்தாலுமே தெரியும் எல்லா இடத்துலயும். அண்ட் ஆனாலும் எனக்கு எவ்ரி வீக் வந்து ஓட்டு போட்டு மக்கள் என்னை ஜெயிக்க வச்சிருக்காங்க. மக்களோட சப்போர்ட் எனக்கு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணோன்னு எனக்கு தெரியல. அந்த மக்களோட சப்போர்ட்னாலதான் 5 வாரம் வரைக்கும் இருந்தேன். எதுக்காக தேவையில்லாம சேரனோட விஷயத்துல எனக்கு நியாயம் கிடைக்காம பர்பஸ்ஃபுல்லி என்னை வந்து வெளியில எலிமினேட் பண்ணாங்க. அது யாரோட பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன மாதிரி கேம்ஸ் அங்க ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அந்த நாலு பாய்ஸ், வி ஆர் த பாய்ஸ் சொல்றாங்களே, அந்த நாலு பேருமே சரியான கவர்ட்ஸ். வீட்டுக்குள்ளேயே என்ன அப்படி பாப்பாங்க, என் கூட பேசணும்னு நினைப்பாங்க. ஆனா மத்த பொண்ணுங்க யாருக்கும் தெரியாம பயந்து பயந்து பேசுவாங்க. அதையும் தாண்டி வாரம் வாரம் எப்படி மக்களோட சப்போர்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு ஓட்டு கிடைக்குது, இதெல்லாம் நினைக்கும் போது உடனே வந்து ஓட்டிப்பாங்க. ஒரு நாள் தான் இருப்போம் மேக்சிமம், ஒரு நாள் என் கூட நல்லா பேசுவாங்க இருப்பாங்க, உடனே அடுத்த நாள்ல இருந்து மாறிடுவாங்க. ஏன்னா மத்த உமன்ஸோட ஓட்டு போயிடும்ல என்னோட இருந்தா. பிபி ஹவுஸோட பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமாங்க, எவ்ரி பாய் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீ, எவ்ரி பாய் வாஸ் அட்ராக்டட் டு மீ, அண்ட் தே வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மீ, அண்ட் த கேர்ள்ஸ் கான்ட் ஈவன் டைஜஸ்ட் தட். ஏன்னா பாய்ஸ் ஃபெல்ட் ஹாப்பி பீயிங் வித் மீ. ஐ வாஸ் ஃபன், ஐ வாஸ் ஜாலி, ஐ வாஸ் பாசிட்டிவ். எல்லா பாய்ஸும் என்ன சுத்தி தான் இருப்பாங்க, அது அந்த எந்த பொண்ணாலையும் பார்க்கவே முடியாது. தே வாஸ் சோ இன்செக்யூர் அண்ட் பாய்ஸ்க்கு வேற வழியே இல்ல, மத்தவங்களுக்காக பயந்து அவங்களும் அவங்களோட சேர்ந்துட்டு என்ன ஒதுக்கி வச்சாங்க. இதுதான் நடந்துச்சு. அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம், எனக்கு மத்த பொண்ணுங்க மேல மேல போய் விழுந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியாது. ஐ ஹாவ் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட்
மேலும் நேத்து சேரன் மீது மீண்டும் புகார் கூறியிருக்காங்க மீரா. சேரன் தன்னை ஒரு புனிதமானவரை போல காட்டுகிறாரு, ஆனா உண்மையிலேயே அவர் அப்படியெல்லாம் கிடையாது. நான் பெண்களுடன் நெருங்கி பழக மாட்டேன், கை கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்வாரு. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா பொண்ணுங்களையும் கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு சேரன் அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க மீரா. ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் வரைக்கும் அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு மக்களோட ஓட் வாங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் வந்து நின்று வீட்டில் இருக்க எல்லாராலையும் கார்னர் பண்ணப்பட்டு நான் கிறுக்குனியை மேலே பட்டம் கட்டி இருந்தோம். 4th வீக்கில் கமல் சாரே ஒரு ஒரு இது வரைக்கும் யாருக்குமே நடக்கலன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில், வெளியில் இருக்க ஒருத்தர் உள்ளே வந்து என்னை வந்து குஷி படித்து பால் கொடுத்து யுவர் இந்த ஹவுஸ் அப்படின்னு சொன்னார். அடுத்த வாரம் சேரன் சாரால் எனக்கு அப்படியே சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சு. நான் அந்த மாதிரி வந்து ஒரு மேன் ஹேண்ட்லிங் நடந்ததுன்னு சொன்ன விஷயத்தை சேரன் சார் தான் ஒரு நல்ல டைரக்டர் ஆச்சு, நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆச்சு, அது அப்படியே டோட்டலி வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி, ஐயோ நான் ரெண்டு பொண்ணு கப்பா நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் வெளியில் போனால் என் லைஃப் என்ன ஆகுதுன்னு சொல்லி நடிச்சு அழுது ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி அங்கே இருக்க பிபி ஹவுஸில் இருக்க ஒருத்தர் கூட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கல. அங்கே இருக்க ஆம்பளைங்களும் சரி, சரியான கவர்ஜ் அங்கே இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே யாருமே எனக்கு வந்து நின்று சப்போர்ட் பண்ணல. அண்ட் ரெண்டு பொண்ணு வச்சிருக்க சேரன் சார் இதை எனக்கு செஞ்சார், அண்ட் ரெண்டு பொண்ணு வச்சிருக்க கமல் சாரோ எனக்கு இதை நியாயம் கொடுக்கல. அண்ட் அவர் ஏன் என் தரப்பில் இருக்க நியாயத்தை பார்க்கலன்னு எனக்கு தெரியல. இதே அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பொண்ணுங்களுக்கு நடந்து தான் என்ன பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்பா இல்லை, அப்பா 2 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாரு. எங்கள் அப்பா இப்போ இருந்திருந்தா சீனே வேற, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியும் எனக்கு. ஒரு சிங்கிள் டாட்டராக இருக்கிறதுனால தமிழ் மேபி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிங்கிள் டாட்டர்ஸும் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி விடுங்க, மீ டூ மூமெண்ட் வந்து யூகேல வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மீ டூ மூமெண்ட்னா யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ ஒரு சரியான விசாரணை கமிஷன் வச்சு அதை பண்ணவங்கள நிரூபித்து அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள உடனே வந்து நீக்கியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் பாலிவுட்டில் கூட அது நடந்திருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். சின்மயி மேடம் சொன்னதை வந்து யாருமே பெருசாக எடுத்துக்கல, ட்ரோல் தான் பண்ணாங்க, அவங்களுக்கு நியாயம் கிடச்சிதா இல்லையான்னு கூட தெரியல. நான் வெளியில் வந்து பார்த்தேன், சின்மயி மேம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மீரா வந்து மேன் ஹேண்ட்லிங் தான் சொன்னாங்க, எந்த விதத்துலையும் அங்கே தப்பாக தொட்டாருன்னு சொல்லவே இல்லை.